everyone, welcome back to our channel Mom's Manna. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன செய்ய போறோம் அப்படின்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பார் செய்ய போறோம். சோ அது நீங்க பாத்தீங்க அப்படின்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் ரெண்டுமே சத்துக்கள் அடங்கியது. எஸ்பெஷலி நம்ம முருங்கைக்காயை நம்ம மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து நமக்கு இரும்பு சத்து அதிகம் உள்ளது, அயன் கண்டென்ட் வந்து ரொம்பவே அதிகமா உள்ளது. சோ சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எந்த ஒரு உடல் பாதிப்புமே இல்லாத ஒரு காய் அப்படின்னா அது முருங்கைக்காய். சோ அந்த முருங்கைக்காயை நம்ம அதிகமா போட்டு இன்னைக்கு நம்ம ஒரு சாம்பார் செய்ய போறோம். சோ எப்படி செய்யலாம்னு சொல்லி இப்ப பாக்கலாம். இப்போ சாம்பார் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னலாம்னு சொல்லி பாக்கலாம். சாம்பார் செய்யறதுக்கு நமக்கு தூரம் பருப்பு தேவை. சோ தூரம் பருப்பு வந்து நான் ஒரு கப் எடுத்திருக்கிறேன். சோ இதுக்கு நான் காய்கறி வந்து 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கிறேன், 2 முருங்கைக்காய், 1 தக்காளி, 4-5 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏத்த மாதிரி. அதே மாதிரி வெள்ளைப்பூடு பாத்தீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு போடுறீங்களோ அவ்வளவு நல்லது. ஏன்னா நம்ம பருப்பு சேர்க்கறதுனால நான் வந்து ஒரு 2 முழு பூண்டு உடச்சு வச்சிருக்கிறேன். சின்ன வெங்காயமும் சாம்பாருக்கு ருசியை கொடுக்கும், அதனால அதுவும் நீங்க தேவையான அளவு நீங்க எடுத்துக்கலாம். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா உப்பு, மஞ்சள் தூள் கொஞ்சம், பெருங்காயத்தூள் கொஞ்சம், சாம்பார் பவுடர். இது நீங்க எப்படி செய்யணும்னு சொல்லி இதோட வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். இது போக நம்ம வந்து ஒரு கார்னிஷிங்க்கு கருவேப்பிலையும் மல்லி இலையும் கொத்தமல்லி இலையும் எடுக்கிறோம். அதே மாதிரி 1 சுண்டக்காய் அளவு புளியும் நம்ம ஊற போட்டு வச்சுக்கிறோம். அதே மாதிரி இதை தாளிக்கிறதுக்கு வந்து நான் நெய் யூஸ் பண்ண போறேன். நீங்க வந்து நார்மல் எனி குக்கிங் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். நெய் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே ருசியா இருக்கும். நீங்க குக்கிங் ஆயில் போட்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்க சாப்பிடும் போது சூடான சாதத்துல நம்ம சாம்பார் ஊத்தி சாப்பிடும் போது கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி கூட சாப்பிடலாம். சத்தாவும் இருக்கும், ருசியாவும் இருக்கும். சோ இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லி பாக்கலாம். இப்போ இப்படி ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் எப்பவுமே பருப்பு அவிக்கும் போது பருப்போட அளவுக்கு கொஞ்சம் நல்லாவே பெருசா எடுத்தீங்க அப்படின்னா வெளியே நமக்கு தண்ணி வந்து வேஸ்ட் ஆகாது. இப்போ இதுல நம்ம அந்த பருப்பு கழுவி வச்சிருக்கிறோம், அந்த உள்ள போட்டுக்கலாம். இதுல அந்த பருப்பு முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ 1 கப் பருப்புக்கு நான் வந்து ஒரு 3 கப் வரைக்கும் தண்ணி ஊத்தி இருக்கிறேன். சோ இதுக்குள்ள நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாய காம்பு நீக்கி உள்ள போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. அதுலமே வெள்ளைப்பூடு நீங்க எடுத்து வச்சிருக்கிற எல்லாத்தையும் அதுல போட்டுருங்க. சின்ன வெங்காயம் நான் உரிச்சு வச்சதுல ஒரு 2 மட்டும் தாளிக்கிறக்கு எடுத்துட்டு மீதியெல்லாம் அதுக்குள்ள போட்டுறேன். அதே மாதிரி பாருங்க பெருஞ்சீரகம் நம்ம எடுத்து வச்சது அப்படியே அதுக்குள்ள போட்டுறோம். சீரகம் இதுல பாதி வந்து நான் இதுல போடுறேன், மீதிய நம்ம தாளிக்கும் போது போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஃபுல்லா உள்ள போட்டுருங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதே மாதிரி பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் உள்ள போட்டுருங்க. சோ இது கூட நம்ம வச்சிருக்கிற இந்த 1 தக்காளியும் கட் பண்ணி உள்ள போடுறோம். சோ இப்போ இத ஸ்டவ்ல வச்சு நம்ம ஒரு 5 விசிலுக்கு வைக்க போறோம். இப்போ நம்ம இப்படி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன்ல நெய் அல்லது குக்கிங் ஆயில் ஏதாவது விட்டுங்க, 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க. ஸோ இது ஹீட் ஆகட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பெல்லாம் குக்கரில் வெந்துட்டு இருக்கு. ஸோ மீன் வயல் நம்ம இதை பண்ணிடலாம். ஸோ இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கடுகு நம்ம உள்ள போட்டுக்கலாம், ஜீரகம் போட்டுக்கலாம், வெந்தயம் போட்டுக்கலாம், இந்த 2 சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஸோ நல்லா பொரியட்டு. வெந்தயமும் பொரியணும், அதே மாதிரி கடுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா பொரியணும். அதே நேரம் நம்ம கறியை விட்டுறக்கூடாது. ஸோ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த முருங்கைக்காயை போட்டு நம்ம வதக்கிக்கலாம். ஸோ அந்த முருங்கைக்காய் கொஞ்சம் வதங்கட்டும். அந்த முருங்கைக்காய் கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம கத்திரிக்காயை வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம், அதையும் நம்ம உள்ளே போட்டு வதக்கிடலாம். ஸோ கொஞ்சம் இந்த காய் வதங்கின உடனே நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த காயை வேக வைக்க போகிறோம். ஸோ இப்போ அந்த காய் வந்து நல்லா வேகட்டும். கொஞ்சம் உப்பு மட்டும் ஆட் பண்ணி மூடி வைக்கலாம். நீங்கள் உப்பு வந்து இப்போவும் ஆட் பண்ணலாம், அல்லது கொஞ்சம் இது ஹாஃப் குக் ஆனோன்னு ஆட் பண்ணலாம். ஸோ நான் யூஸ்வலி என்ன கொஞ்சம் டைம் விடுவேன். இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட்டு இது பண்ணி மூடி வைப்போம். ஒரு ஹாஃப் குக் ஆன பிறகு நம்ம உப்பு, அப்புறம் நம்ம சாம்பார் பவுடர் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் இதில் போடலாம்.
இப்போ பாருங்கள் ஒரு 40% நமக்கு வந்து காய்கறிகள் குக் ஆகிருக்கு. ஸோ அந்த டைமில் நம்ம உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பார்த்து ஆட் பண்ணுங்கள், ஏன்னா பருப்புக்கும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சாம்பார் பவுடரையும் நம்ம ஆட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு நல்லா அந்த மசாலாலாம் இதில் பிடிக்கிட்டு இன்னொரு 5 minutes நல்லா கொதிக்கிட்டு, இப்போ நீங்கள் குக்கர் பார்த்தீங்க அப்படின்னா 5 vessels நல்லா வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணியிருக்கேன், ஸ்டீம் போயிட்டுருக்கு. ஸோ ஸ்டீம் போய் முடியறதுக்குள்ள நமக்கு இந்த வெஜிடபிள்ஸும் குக் ஆயிரும். திரும்பவும் க்ளோஸ் பண்ணி வைங்க. இப்போ பாருங்க நல்லா கொதிச்சு அழகாக காய்கறிகள் வந்து வெந்துட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம இந்த பேன் கடாயை எடுத்து நம்ம கீழே வச்சிடுறோம். வச்சுட்டு குக்கர் ஆல்ரெடி நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு, பருப்பு வெந்துட்டு. ஸோ அந்த குக்கருக்குள்ளே நம்ம இதை வந்து ஊற்ற போகிறோம். இப்போ பாருங்கள் குக்கர் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு, பருப்பு வந்து நமக்கு நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த டைமில் இப்போ சிலர் வந்து பருப்பை வந்து கடைவாங்க, நம்ம கடையணுன்னே இல்லை, நல்லாவே பருப்பு வெந்துருச்சு. ரொம்ப கடைஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி குழ குழன்னு ஆயிரும். இது நமக்கு பருப்பு ஒன்று ரெண்டாக கடந்தால் தான் ருசியாக இருக்கும். ஸோ இந்த இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி இங்கே நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை இதில் ஊற்றுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க, அளவு பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு காரம் வந்து இன்னும் தேவை அப்படின்னா நீங்கள் சாம்பார் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ரெட் சில்லி பவுடர் நம்ம அரைச்சி வச்சுருப்போம்ல, அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதுக்குள்ள நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கிற புளி, ஒரு கொட்டை நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா சுண்டக்க அளவு, அந்த புளி தண்ணியும் நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ இது கொதிக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ அந்த குக்கரை மூடி வச்சு திரும்ப நம்ம கொதிக்க விடுறோம். நல்லா நீங்கள் கண்டிப்பாக குக்கரை மூடி விசில் வைக்கணும்னு இல்லை, இப்படி கூட நீங்கள் ஏதாவது ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். நீங்கள் விசில் வைக்கிறீங்கனாலும் ஒரு விசில் வச்சுக்கலாம். காய் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு குக்காக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு முருங்கைக்காய் கத்திரிக்காயெலாம் நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் விசில் வச்சிங்கன்னா ரொம்ப ஓவர் குக் ஆயிரும். அப்படி இல்லைனா நீங்கள் இப்படி ஜஸ்ட்டு மூடி வச்சு குக் பண்ணணும். இப்போ பாருங்கள் சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம உப்பு காரம்லாம் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன், சாம்பார் பவுடர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் வத்தல்தூள்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா எங்களுக்கு எந்த டேஸ்ட்டில் வேணும், எந்த உப்பு எவ்வளோ காரத்தில் வேணுமோ அவ்வளோத்துக்கு நான் இப்போ எல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஒரு கூட 1 minute கொதிக்க விட்டாச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து மல்லியலை போட்டு இறக்கிடலாம். அப்படி மல்லியலையும் போட்டோன்னு அப்படி அந்த சாம்பார் ஸ்மெல் வந்து கம 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 கமன்னு இருக்குது. உடனே ரைஸ் போட்டு சாப்பிட்றலான்ட்டு இருக்கு, சாப்பிட்றலாமா? இங்கே பாருங்கள் நல்லா கமகமன் மணக்கிற சாம்பார் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த சாம்பார் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு செஞ்சுருக்கோம். ரொம்பவே மணமாகவும் இருக்குது, ஹெல்த்தியாகவும் இருக்குது. இந்த சாம்பார் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணலாம், பொங்கலுக்கு நம்ம சாப்பிட்லாம், சாதத்துக்கும் நம்ம சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாதத்துக்குன்னு வைக்கும்போது நம்ம இன்றைக்கி ஆட் பண்ண மாதிரி தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கொஞ்சம் தண்ணியாகவே நீங்கள் வைக்கலாம். இதே நம்ம இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கட்டி அல்லது பருப்பு எண்ணெய் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணி கூட வைக்கலாம், அல்லது தண்ணியை நம்ம குறைச்சி வைக்கலாம். ஸோ எப்படி வச்சாலுமே இந்த சாம்பார் வந்து எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் எங்களுடைய மாம்ஸ் மன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அப்போ நிறைய பேருக்கு வந்து இது பெனிஃபிஷியலாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கோல்டா ஆல்வி. பை ஃப்ரெண்ட்ஸ்.